ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இம்மோர்டல் லைல் கூட இஷ்யூ 3 அண்ட் இஷ்யூ 4 ரெண்டுமே ஒரே வீடியோவில். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேர் ஹல்கோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர், ஸோ அதாவது ப்ரெஸ்ல இருக்கவங்க, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹல்க் பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரங்க கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஹல்க் வந்து தேடிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அந்த போலீஸ்காரர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், ஸோ ஹல்க் பற்றி தான் தெரியணும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி நைட் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தனை பார்த்தோம், அவனை பார்த்துட்டு நாங்கள் கன் எடுத்துட்டு நீ கீழே இறங்குற ஒழுங்காக இறங்குற அப்படின்னு சொல்லி அவங்களை மறக்கணும். பட் ஆனால் அவன் கை வச்சு அவங்களை வந்து சுட்டான். அவன் கையில் வந்து காமா ரேடியேஷன் வந்து வந்தது, அது அவன் கையில் வந்து காமா ரேடியேஷன் வந்து வந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அதே சமயம் இன்னொரு பார்டெண்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க, அதாவது பாரில் வேலை செய்கிற ஒரு ஆள். ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து உள்ளே வந்தான், உள்ளே வந்து சாப்பிட்டு இருந்தான், அப்புறமா நியூஸை பார்த்தா, நியூஸை பார்த்ததுக்கப்புறமா கையில் கத்தி எடுத்தான், நானும் எதாவது குத்து வரணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவன் கத்தி எடுத்துகிட்டு வெளியில் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அதாவது இங்கே சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஹல்க் வந்து எப்படி தெரிஞ்சார் அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க இது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு லேடி கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து ஹல்க் பற்றி சொல்லலை, இப்போ இவங்க வந்து வேறு ஒருத்தனை பற்றி சொல்கிறாங்க. அதாவது போலீஸ்கார முத முதல்ல சொன்னாங்களா கார் விட்டு இறங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அவன் வந்து கையை வச்சே வந்து சுட்டான் பார்த்தீங்களா. ஸோ அவனை பற்றி தான் வந்து இந்த லேடி வந்து சொல்கிறாங்க, அவன் ரொம்பவே வந்து அழகாக இருந்தான், ரொம்பவே வந்து ஒரு யங் மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு லேடிக்கு வந்து இந்த மாதிரி கற்பனை பண்ணி இவங்க வந்து நிறைய கதை வந்து ரீல் விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவங்களோட கற்பனையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹல்க் மாதிரியே தான் இவனும் வந்து பாதிக்கப்பட்டவன், காமாவால் பாதிக்கப்பட்டவன் தான். இவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இந்த லேடி வந்து ஓவர் ஆக்ட் பண்ணி வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த லேடியை சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருந்தான் அப்படின்றாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இருக்க ஒரு பிரேஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு சாத்தான், அவன் வந்து நீ சர்ச்சுக்கு வந்தான் அவனை நான் பார்த்தேன், அவன் வந்து ஒரு பைத்தியமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் பச்சை கதவுன்னு ஏதோ ஒன்று சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் தெரிஞ்சது, அது வந்து கடவுளால் அனுப்பப்பட்டதோன்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே உள்ள ஹல்க் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைஸ் வந்து சொல்லார். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஹல்க்கு இவனுக்கு வந்து பயங்கரமாக சண்டை நினச்சி அப்படின்னு சொல்லி அந்த பிரைஸ் வந்து சொல்லார். அது இன்னொரு பக்கம் இந்த ஓல்ட் அடி வந்து சொல்கிறாங்க, அந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருந்தான், பட் ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே யங் மேனாக இருந்தான், அவன் வந்து ஹல்க் கூட சண்டை போட்டான், இவன் வந்து ரொம்பவே நல்லவன், இவனை வந்து ஹல்க் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யங் மேன் சொன்னாங்களே, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரியும், ஹல்க் வந்து ஏதோ பயங்கரமான வில்ல மாதிரியும், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பறந்து பறந்து அடிச்சிக்கிற மாதிரி அவர் வந்து கதை விடுறாரு. ஸோ இந்த பிரைஸ் வந்து கடைசியாக வந்து சொல்கிறாரு, அவனோட நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு காயம் வந்து வந்தது, அந்த காயம் வந்ததுக்கப்புறம் அவன் செத்துருவான் பார்த்தோம், பட் ஆனால் அந்த காயம் வந்து உடனே ஆறிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சண்டை வந்து திரும்ப தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் போலீஸ்கார் வந்து சொல்கிறாரு, ஸோ அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹல்க் போட்டு பயங்கரமாக அடி அடி நடிச்சிட்டான். அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விஷயம் வந்து நாங்கள் ஒரு இடத்துல கூட போய் செக் பண்ணி பார்த்தோம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை சேரில் கட்டி போட்டிருந்தாங்க, க்ரீன் டோர் அப்படின்னு சொல்லி பின்னாடி எழுந்திருந்தேன், அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருந்தது. என்ன சொல்கிறது, அந்த பொண்ணோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்மைல் வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த பிரைஸ்ட் வந்து சொல்லார். அண்ட் அதுக்கப்புறமா இந்த யங் மேன் இருக்காங்க, ஸோ அவன் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா இந்த ஓல்டு அடி வந்து அவனை பார்த்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க சொன்ன அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யங் மேனுக்கு தான், ஹல்க்கு வந்து கிடையாது. ஸோ ஹல்க் வந்து நடுவிலேருந்து வந்தவர் தான், ஸோ நடுவிலேருந்து வந்தவர் பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ராட்சசமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்ட்டெண்டர் வந்து சொல்லார், ஆமாம் நீங்கள் நான் வெளியில் போனேன், அதுக்கப்புறமா நான் வந்து வெளியில் போனேன், என்னோட கார் அங்கே நசிக்க கிடந்தது, அது ஹல்க் தான் நசிக்கிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவன் ஒரு முட்டாள், அவன் என் காரை நசிக்கிறேன், எனக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் கத்துறாரு. உடனே இந்த ரிப்போர்ட்டர் வந்து பார்க்குறாங்க, இது எல்லாத்தையும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இவங்க கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை, ஏன்னா இவங்ககிட்ட இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒர்க் ஆகமான்னு கூட எனக்கு வந்து தெரியல, அதனால நான் வந்து வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே, அதாவது அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து பேசிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்குள்ளே அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது, இவங்க பார்த்துட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதும் என்னோட பேர் வால்டர் லாங்ஸ்கி, ஸோ லாங்ஸ்கே அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ லாங்ஸ்கே வேறு யாரும் இல்லை, நம்ம ஹல்கோட படத்தில் கூட வில்லனாக வந்திருப்பாரு, ஸோ அவர் தான் லாங்ஸ்கே, நம்ம ஹல்கோட ஃப்ரெண்டு தான், பட் ஆனால் வில்லன். ஸோ நம்ம லாங்ஸ்கே வந்து இந்த மாதிரி பேசுகிறேன், நான் வந்து ஹல்கோட ஃப்ரெண்டு தான், இந்த மாதிரி அவன் வந்து என்னோட காலேஜ் ரூம்மேட் தான், எனக்கு வந்து ஹல்க் பற்றி அதாவது ப்ரூஸ் பண்ணுற பற்றி நல்லாவே தெரியும், ஸோ உங்களுக்கு ப்ரூஸ் பண்ணுற பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து ப்ரூஸ் பண்ணுற நிறைய தடவை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ என் கிட்ட வந்தீங்கன்னா நான் காமிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்கே சொல்ல, அவரோட எதிரில் மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருக மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதோட வந்து தேர்ட் இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் இஷ்யூ வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி லாங்ஸ்கே சொன்னது கேட்டு அந்த ரிப்போர்ட்டர் வந்து கிளம்பிடுறாங்க லாங்ஸ்கே பார்க்கறதுக்காக. ஸோ கிளம்பிட்டு அவங்க வந்து ஏர்போர்ட்டில் இருக்காங்க. சீரியஸ்லி நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன், இப்போ எதுக்காக என்ன ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி நான் ப்ரூஸ் பண்ணுற பற்றி ஏகப்பட்ட பேட்டை கேட்டு பார்த்தேன், இப்போ நம்ம மட்டும் தெரியல, ஒட்டுமொத்த மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பண்ணுறது தான் தேடிட்டு இருக்கு, மக்கள் எல்லாருக்குமே ப்ரூஸ் பண்ணுற உயிரோடு இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ என்னால் ப்ரூஸ் பண்ணுறத கண்டுபிடிக்க முடியுமா இல்லையானே வந்து எனக்கு வந்து டவுட் தான். இப்போ நான் இந்த மாதிரி காலேஜ் ரூம்மேட் கிட்டே வந்து பேசுகிறேன், ப்ரூஸ் பண்ணுறோட காலேஜ் ரூம்மேட், ஸோ அவன் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால் அவன் வந்து அதை என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஸ் மீ அப்படின்னு வந்து பக்கத்தில் வந்து ஒரு சவுண்டு கேட்குது. உடனே லேடி வந்துட்டு மேலே பார்க்குறாங்க, பார்த்துட்டோம் அவன் வந்து சொல்கிறான், நான் தான் இந்த மாதிரி ப்ரூஸ் பேனரோட ரூம்மேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும், என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ தான் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ்
என்னோடய எடிட்டர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது. ஸோ சொல்லுங்கள் எப்படி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்க. சரி பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ப்ரூஸ் பண்ணுற பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம லேங்ஸ்க்கு வந்து கேட்க. உடனே அந்த எடிட்டர் அதாவது இந்த ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து பேச ஆரம்பிக்க. சரி வாங்க நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட காரில் வந்து கூட்டு போகிறாரு. ஸோ கூட்டு போகும்போது வந்து சொல்கிறாரு, நானும் ப்ரூஸும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து செஞ்சுக்கிட்டோம். ஸோ செமஸ்டரில் இந்த மாதிரி வந்து வந்திருந்தான். நவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அதர் ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈடுபாடு கொடுக்குற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஸ்காலர்ஷிப்பில் வந்தேன். நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் நல்லா ஃபுட்பால் விளையாடுவேன். அண்ட் ப்ரூஸ் பண்ணவும் நானும் முதல்ல செஞ்சுக்கிட்டப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ரூம்மேட் ஆனோம். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேஷனாக அந்த மாதிரிலாம் வந்து அதாவது இந்த ஃபிசிக்ஸ் தான் வந்து அவனோட பேஷன் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் என்னோட பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தான். ஸோ படிக்கிறது வந்து எனக்கு ஹாபி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் ரூமில் இருக்கும்போது அவன் அடிக்கடி வந்து காமரிசர்ச் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து சொல்லுவான். அண்ட் அதை பற்றி யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா அவனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்து வந்துடும். அவன் என்ன சொன்னான், ஒரு நாள் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து காமரேஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தேன், பட் ஆனால் நான் கொஞ்சம் தப்பாக சொன்னேன். அண்ட் ப்ரூஸ் பண்ணுறது வந்து அதை பார்த்துட்டு, உன்னோட வேலை ஃபுட்பால் தானே, சொன்னி அதை மட்டும் பாரு, சேவை எல்லாமே எதுக்கு இதில் வந்து வந்துட்டு இருக்க, இது வந்து என்னோட வேலை, உனக்கு ஃபுட்பால் பிடிக்கும், ஸோ நீ அதை ஒழுங்காக பண்ணு, எனக்கு வந்து இதுதான் பிடிக்கும், நான் இது ஒழுங்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம லேங்ஸ்க்கு வந்து சொல்ல. உடனே அங்கே இருக்க ரிப்போர்ட் வந்து கேட்குறாங்க, ஓ ப்ரூஸ் அவ்வளோ ஹார்ஷாக பேசுவானா, அவ்வளோ இதெல்லாம் பேசுவானா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க. பேசுவான், பட் ஆனால் எப்போயாவது ரெண்டு மூணு தடவை பேசுவான், அதிகமாக வந்து பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம லேங்ஸ்க்கு வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயம்னு சொல்கிறார். அண்ட் அதுக்கப்புறமா அவங்ககிட்ட ஏகப்பட்ட விஷயம் வந்து மாறுதல் ஏற்படுத்து. அதாவது என்ன சொல்கிறது, அவன் வந்து நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா காமெடி பண்ணுவான், பட் ஆனால் கோவப்பட மாட்டான், இந்த மாதிரி ஹாஸ்டல்லாம் எப்போயுமே வந்து பேச மாட்டான், அதிகமாக நிறையா காமெடி பண்ணுவான், அவன் தெரிஞ்சு பண்ணானா தெரியாமல் பண்ணலாம்னு தெரியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அண்ட் சொல்லிவிட்டு, ஆமாம் உன்னோட கிளாட்ஸ்லாம் எங்காச்சு, என்ன என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு நாள் அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கிளாட்ஸுமே விட்டுட்டு ஒரே கலரில் எல்லா துணியும் வந்து வாங்கி வச்சுருந்தான், கிட்டத்தட்ட ஐன்ஸ்டீன் மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். நான் கூட அப்பவும் கேட்டேன், இந்த கலரில் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா வாங்கி வச்சிருந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லி சொன்னேன், பட் ஆனால் ப்ரூஸ் அதுக்கு இருந்துட்டு அதுதான் வந்து ஃபேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் பண்ணர் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்க்கு வந்து சொல்லாரு. ஸோ சொல்லிவிட்டு நம்ம ப்ரூஸ் பண்ணுறது லாங்ஸ்க்கு வந்து இது மாதிரி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் ஒரு நாள் நியூஸ் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்க்கு வந்து அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்கா மாறிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரல் ராஸ் வந்து இந்த மாதிரி பப்ளிக் மொத்தத்துக்கு வந்து ரிவீல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு நியூஸை பார்த்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. ப்ரூஸ் என்ன பண்ணியிருக்கேன் நீ, ரிசர்ச்ன்னு சொல்லிட்டு இப்போ என்னமோ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹல்க்கை வந்து அவர் முத முதல்ல வந்து டிவியில் பார்க்குறாரு. ப்ரூஸ் பேனர் வந்து எப்படிலாம் மாறி இருக்காரு, எப்படி இருந்தவர் இந்த மாதிரி மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்கி வந்து டிவியில் பார்க்குறாரு. பார்த்துட்டு அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுட்பால் வந்து அப்படியே ஓரம் கட்டிடுறாரு. அதாவது அவருக்கு வந்து ஃபுட்பால் தான் ரொம்பவே மெயின், பட் ஸ்டடிஸ் வந்து அவருக்கு வந்து ஹாபி மாதிரி தான், எப்போயாவது தோன்றப்ப தான் பண்ணுவார். அண்ட் இந்த ஒரு இன்சிடெண்ட் அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை ஹாபியாக வச்சுட்டு ஸ்டடிஸை மெயினாக்கி நானும் வந்து ப்ரூஸ் பேனர் மாதிரி மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் பேனர் பண்ண அதே ரிசர்ச் வந்து இவரும் பண்ணி இவரும் வந்து மாறினார். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக பண்ணார், ஒரு பீஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஒரு மிருகம், அதாவது நம்ம எக்ஸ்மேனில் பீஸ்ட் இருப்பார்ல, ஸோ அவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மாறியிருக்காரு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து மாறியிருக்காரு. அது வந்து ஒரு பயணம் மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்க்கு வந்து அதை பற்றி வந்து சொல்கிறாரு. ஸோ சொன்னதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ஸோ ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, அது பக்கத்தில் அவங்க அப்பா வந்துருக்காரு. கமான் கமான் செலக்குட்டி இங்கே பாரு இங்கே பாரு, அவனை பார்க்கக்கூடாது, அவனை பார்க்காது, இந்த பக்கம் திரும்பிடு இந்த பக்கம் திரும்பிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்ல அந்த பொண்ணு ரொம்பவே வந்து பயந்துருக்கு. ஸோ எதிர்க்கு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கி எல்லாமே வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த எரிய இடத்துல நம்ம ஹல்க் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து பயந்துருக்கு. அவங்க சொன்னது உண்மை தான், ஹல்கோட அவனோட கண்ணை வந்து நீ பார்க்காத, அவனோட கண்ணை நீ பார்த்துறாத, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி சொல்ல ஹல்கோட கண்ணை வந்து பார்க்குறாங்க. ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா வந்து இருக்குது, அதாவது ஒரு பயந்த மாதிரி இருக்குது, ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி காட்ட அப்படியே திரும்ப இங்கே வந்து காட்டுறாங்க. அண்ட் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எஸ் நான் அதை சொல்லிட்டு இருந்தேன்ல, நான் ப்ரூஸ் பண்ணுற மாதிரியே மாறிட்டேன் அதுக்கப்புறமா, அதாவது ப்ரூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஹல்க் மாதிரி வந்து மாறிட்டேன். ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஜாக் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் சென்டரில் இருந்தோம், அதாவது அந்த இடத்துல தான் வச்சு வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்னை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்கும், மக்கள் விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும், ஏன்னா அப்போ தான் நான் எதை நொறுக்கினாலும் சரி மக்களுக்கு வந்து பாதிப்பு வராது. அண்ட் அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு ஒரு நாள் நொறுக்கிட்டு வெளில வந்தேன். வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு எதிர்க்க வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு டோர் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அந்த பச்சை கலர் டோர் இருக்குல்ல, ஸோ அப்போ நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி அப்படின்ற ஒரு சுவர் வந்து நம்ம எல்லாருமே சுற்றி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் சரி ரியாலிட்டி அப்படின்ற ஒரு சுவர் வந்து எல்லா பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த சுவர் வந்து உங்களால் உடைக்க முடியாது. பட் ஆனால் இவர் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சுவர் வந்து ரொம்பவே மெலிசாகிட்டே போகிற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது.
அண்ட் அந்த ஒரு விஷயம் எதுக்கு லீடு கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை கலர் டோர் ஓப்பன் ஆகுதுக்கு வந்து லீடு கொடுத்தது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். ஸோ அந்த பச்சை கலர் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா, அந்த பச்சை கலர் டோர் நான் பார்த்ததுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு நான் வந்து ஒரு புதிய அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து நான் வந்து அனுபவித்தேன். அண்ட் அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பீஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் நம்ம மனுஷங்க வாழ்கிறோம்னா அந்த கதவுக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் அப்போ எனக்கு வந்து டேனர்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பீஸ்ட் வந்து, அதாவது ஒரு மித்தாலஜிகள் ஒரு கிரியேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அது வந்து என்ன ஆக்கிரமிச்சது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லார். ஒரு நிமிஷம் இருக்க, உங்களுக்கு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து கேட்க, அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்குறாங்க, அவங்களை சுற்றி இருக்க எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாட்டமாக நொறுங்கி கிடக்குது. மேலே இருக்க வேண்டிய கார் கீழே இருக்குது, மேலே பறக்க வேண்டிய ட்ரெயின், மேலே போக வேண்டிய ஏரோப்ளைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தீ பிடிச்சிட்டு இருக்குது. ட்ரெயின் எல்லாம் ஒரு பக்கம் கவுந்துருக்கு, ரோடெல்லாம் இடிஞ்சிருக்கு, ரோடெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்குது. அண்ட் பிரிட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்கி கிடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், வேறு யாரும் இதெல்லாம் பண்ண முடியும், அஃப்கோர்ஸ் ஹல்க் தான். ஸோ ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துலேருந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து அவர் ரொம்பவே கோபமாக இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் சொன்னதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்க நம்ம ப்ரூஸ் பண்ணுற வந்து ஒரு பாருக்கு போயிருப்பார்ல, ஸோ அந்த இடத்துல கூட ஒரு பாட்டனில் வந்து ஒரு லேடியாக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரிப்போர்ட்டரும் நம்ம லாங்ஸ்க்கும் வந்து போகிறாங்க. ஸோ போயிட்டு இந்த மாதிரி ப்ரூஸ் பண்ணுற ஒரு ஃபோட்டோ காமிச்சு கேட்குறாங்க, ஆமாம் நான் இன்றைக்கி அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பெரிய சண்டை நடக்குது. எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தெரியல, நம்ம லாங்ஸ்க்கு போய் பார்க்க இல்லை போய் தடுக்கிறாரு. ஸோ தடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஒருத்தர் வந்து கத்தி எடுத்துகிட்டு அப்போ நம்ம லாங்ஸ்க்கோட முதுகில் வந்து குத்திடறான். நம்ம லாங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறாரு. குத்திட்டு ஐயோ நான் தெரியாமட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து வெளியில் ஓடிடுறாங்க. ஸோ உடனே நம்ம ரிப்போர்ட் வந்துட்டு உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்றாங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டி போய் அவங்களை வந்து சேர்க்குறாங்க. நம்ம ரிப்போர்ட் வந்துட்டு ஓ மை காட் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க. அங்கே இந்த மாதிரி அந்த இடத்துல பேரெல்லாம் எழுதுவாங்களே, ஸோ அவங்ககிட்ட போய் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இவருக்கு வந்து அடிபட்டுச்சு, நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவன் ஒரு சூப்பர் ஹீரோ, அவன் ஆல்ஃபா ஃபைட்லேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி நிறைய விஷயம் வந்து இந்த ரிப்போர்ட்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு ரொம்பவே நார்மலாக வந்து கேட்டுக்கிறாங்க, ஆமாம் அவனை பற்றி எனக்கு தெரியும், இந்த ஆரஞ்சு கலர் பண்ணி அவன் தானே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நார்மலாக கேட்டுக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் வந்து என்ன நடந்துச்சு எதுனாலலாம் இந்த மாதிரி வந்து கத்தி எடுத்து குத்துனாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கேட்டுட்டு வந்து போயிடுறாரு. அவர் வந்து கேட்டுட்டு போகும்போது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ் பண்ணுற பற்றி தகவல் கிடச்சுன்னா கண்டிப்பாக சொல்லு அப்படின்னு சொல்ல, இவங்களும் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து சேரிக்கு தான் இருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்ல, பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உட்காடுறாங்க, கேப் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்து உட்காடுறாரு உட்காந்துட்டு. ஸோ கரெக்டான டைமிங்கில் வந்திருக்க போல அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்ல, இப்போ லாங்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர், அதாவது நம்ம ஹல்க் தான். ஸோ கேப் போட்டுட்டு யாருக்குமே அடல் தெரியாத மாதிரி மெதுவாக அப்படியே வந்து நைஸாக வந்து உட்காடுறாரு. ஸோ இந்த லேடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்துச்சு, அந்த சண்டை இவன் தடுக்க போனால் முதுகில் வந்து கத்தி வச்சு குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து சொல்லார், எல்லா மனுஷங்கிட்டையுமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ரேடியேஷன் வந்து வர ஆரம்பிக்குது, காமா ரேடியேஷன் வந்து எல்லா மனுஷங்கிட்டையுமே வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, உன்னால் அதை டெடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த லேடி வந்து கேட்க, இல்லை இல்லை என்னால் முடியாது, பட் நான் எனக்குள்ளே இன்னொருத்தர் இருக்கான் அவனால் அது முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து சொல்ல. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்ஸுக்கு வந்து உடம்பு நிலை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமாக அந்த ஆப்ரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் பண்ண வந்து சொல்கிறார், இந்த மாதிரி என்னோட காமா ரேடியேஷன் வேறு, அதே சமயம் லாங்ஸ்கியோட காமா ரேடியேஷன் வந்து வேறு. ஸோ எங்கள் ரெண்டு பேரோட ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஏன்னா நான் பண்ணது தான் வந்து அவனும் பண்ணான், எங்கள் ரெண்டு பேருக்கிட்டேருந்து வர ரேடியேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ஃப்ரீக்குவன்சியில் தான் இருக்கும், பட் ஆனால் மிச்ச மனுஷங்கிட்டேருந்து வரதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குணப்படுத்த முடியாமல் வந்து விட்டுடுறாங்க. ஸோ அவர் வந்து நான் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அவர் இறக்கும்போது நார்மலாக தான் இருக்கார், பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரும்ப அவரோட பீஸ்ட் ஃபார்ம், அதாவது நம்ம ஹல்க்காக மாறுற மாதிரி நம்ம லாங்ஸ்க்கு வந்து அவரோட பீஸ்ட் ஃபார்முக்கு வந்து மாறுறாரு. அண்ட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது, அதனால நம்ம லாங்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அவரோட பீஸ்ட் வெளியில் வரப்போகுது. ஸோ நம்ம ப்ரூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து சொல்லார், இது வந்து ராத்திரி, இப்போ லாங்ஸ்க்கு வந்து இருக்க மாட்டான், நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் சுத்தமாக வந்து கிளியர் பண்ணணும், இந்த இடத்துல ஒருத்தங்க இருக்கக்கூடாது, ஏன்னா இங்கே யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் பண்ணி வந்து சொல்ல. அதே சமயம் மேலே இருக்க கடவுள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும், மேலே இருக்க கடவுள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் வேண்டிக்கிட்டு இருக்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நான் அப்படின்னு சொல்லி நம்ம லாங்ஸ்கியோட பீஸ்ட் ஃபார்ம் வந்து சொல்லுது. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ முடியிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இம்மோர்டல் ஹல்க் அண்ட் டிசி ரிபர்த் ரெண்டுமே பெரிய விஷயம், அதாவது ரொம்பவே பெரிய ஒரு ஸ்டோரி. ஸோ ரெண்டுத்தையுமே நான் முடிச்சதுக்கப்புறமா அன்ஹிலேஷன் கன்குவஸ்ட் போடலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம மார்வலோட காமிக்ஸ் அன்ஹிலேஷன் ரொம்பவே ஒரு பெரிய காமிக்ஸ் அண்ட் சூப்பரான ஒரு ஸ்டோரி. ஸோ உங்களோட சப்போர்ட் வேணும் இல்லையா, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அனிலேஷன் தான், அதாவது நம்ம இம்மோர்டல் ஹல்க் அண்ட் டிசி ரிபர்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான். ஸோ அதுக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய் வென், இதே மாதிரி உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.